சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தையில் சுமார் 800 கோடி ரூபாய் செலவில் 10வது ராணுவ தளவாட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மாமல்லபுரம் அருகேயுள்ள திருவிடந்தையில் டெஃபெக்ஸ்போ 18 என்ற பெயரில் ராணுவ தளவாட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியில் 539 இந்திய நிறுவனங்கள், 162 வெளிநாட்டு நிறுவனங்கள் என மொத்தம் 701 பாதுகாப்புத்துறை தளவாட உற்பத்தி நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ராணுவ ஹெலிகாப்டர்கள், போர் விமானங்கள், ஏவுகணைகள் உட்பட பல ராணுவ தளவாடங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் கண்காட்சி மட்டுமன்றி முப்படைகளும் இணைந்து நடத்திய சாகச நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்கள் கவனத்தை ஈர்த்தது. Gentlemen, the Sovereign Team is presenting to you the Diamond Formation. Demonstrating the agility of the aircraft, Sovereign Force pulls up for a beautiful star turn for all of you. இந்த சாகச நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட டேங்க், ஹெலிகாப்டர்கள், டார்னியர்கள், கடற்படையின் கப்பல்கள் கூட இந்தியாவில் செய்யப்பட்டதுதான். இஸ்ரேல், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஸ்வீடன், ஆப்கானிஸ்தான், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து தடவாள பொருட்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. நாங்கள் இந்த சிமுலேட்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியன் நேவிக்கு ஃபாரின் நேவிஸ்க்கு சப்ளை பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி எங்கள்கிட்ட 6 விதமான சிமுலேட்டர்ஸ் இருக்குங்க இந்தியன் நேவிக்காக. ஸோ 6 விதத்தில் இது வந்து தண்ணி வந்துச்சுன்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறது, அது வேறு இல்லாமல் இப்போது எதனா தீ பிடிச்சிச்சின்னா எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அது வேறு இல்லாமல் ஏதாவது ஒரு நியூக்ளியர் அட்டாக் நடந்துச்சுன்னா அது நியூக்ளியர் அட்டாக் எல்லாம் கிளியர் பண்ணுறது எப்படி பண்ணுறது, அது ஒரு விதமானது. ஸோ அதுவே இல்லாமல் சப்மரீனுக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ண போகிறது, நீர்முனிங்க கப்பலில் அது பண்ணுறது, அது ஒரு விதமான சிமுலேட்டர். அந்த மாதிரி பல விதமான சிமுலேட்டர்ஸ் இருக்கு. வரும் 14ஆம் தேதி பொதுமக்கள் கண்காட்சியை பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசின் ஸ்டார்ட் அப் திட்டங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் பாதுகாப்பு சிறப்புக்கான கண்டுபிடிப்புகள் என்ற புதிய திட்டத்தை ராணுவ அமைச்சகம் இந்த கண்காட்சியில் தொடங்க உள்ளது. மேலும் ராணுவ தளவாட கண்காட்சிக்கு பிரதமர் மோடி நாளை வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய பாதுகாப்பு துறைகளில் பயன்படுத்தப்படும் ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ல இருந்து வெப்பன் சேஃப்டி சிஸ்டம்ல இருந்து மிசைல் லான்ச்சர்ஸ் வரைக்கும் இந்த டிஃபெக்ஸ்போ 2018ல காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த கண்காட்சி மூலமா 1000 கோடி ரூபாய் வர்த்தகம் ஈட்டப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் திருமலையுடன் நிஷா சேகர், காவேரி நியூஸ், சென்னை. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.